இலங்கையின் உயர் மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்கா குற்றச்சாட்டு. கைகூப்பி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவிப்பு. ரசாயன உரம் நிறுத்தப்பட்டமை தவறு என ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகல் தொடர்பில் வெளிவந்த தகவல். எரிபொருள் கொள்ளளவு செய்யும் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு. பிரித்தானியாவில் ராஜபக்ஷர்களுக்கு பலத்த எதிர்ப்பு. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை. சுகாதார அமைச்சர். 23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ANSTATE-இன் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. இலங்கையின் உயர்மட்டத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினருக்கு எதிரான பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ராணுவ அதிகாரிகளை விடுதலை செய்தல், உயர் பதவிகளுக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பல சம்பவங்களுக்கு இலங்கை மீது அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள மிக மோசமான அறிக்கை இதுவாகும் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. 30 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் பாதாள உலக கும்பல் எனப்படும் 8 பேரை காவல்துறை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொஸ்கொட, தாரக, உருஜிவ போன்றவர்களின் பெயர்களும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படையினரை விடுவித்தது தவறு என்றும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 அகற்றிக்கொண்டு 19 அம்சங்களை உள்வாங்கி 21 திருத்தத்தை கொண்டு வர அரசு இணங்கியுள்ளதாக கட்சித் தலைவர் கூட்டத்தில் சபை முதல்வர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்தார். இந்த நிலையில் 20 திருத்தத்துக்கு ஆதரவாக கையை உயர்த்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அதீத அதிகாரங்களை கொடுத்து அதை நியாயப்படுத்தியும் பேசிய அமைச்சர்கள் அதே கைகளை உயர்த்தி வாக்களித்த மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நிலைமை உருவாகிவிட்டது என்று தெரிவித்தார். இவ்வளவு சீக்கிரம் கோட்டாபய ராஜபக்ஷவின் சர்வதிகாரம் வீழும் என இவர்கள் கற்பனையிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் என ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி மனோ கணேசன் மேலும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் 20 அகற்றவும் 19 அம்சங்களை உள்வாங்கி 21 திருத்த வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கவும் அரசாங்கம் தயார் என சபை முதல்வர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். இதை பிரதான எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் முழுமையாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை அகற்றும் யோசனையையும் தனக்கு கிடைத்திருப்பதாக சபாநாயகர் கட்சித் தலைவர்களுக்கு கூறினார். எனினும் முழுமையாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை அகற்றப்பட சர்வஜன வாக்கெடுப்பு நடத்திட வேண்டுவரும் என்பதனால் அதற்கு நாடு இன்றைய சூழலில் தயாரில்லை என்பதால் முழுமையாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை தற்சமயம் அகற்ற பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் ஆதரவு வழங்கவில்லை. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை அகற்றப்பட்டால் விகிதாசார தேர்தல் முறைமை, 13 திருத்த மாகாண சபைகள் ஆகியவற்றையும் அகற்ற வேண்டி வரும் என சில ஆளுங்கட்சி பிரதிநிதிகளின் அபிப்பிராயமாக இவர் தெரிவித்துள்ளார். இது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஏற்புடைய நிலைப்பாடுகள் இல்லை. தமது நிலைப்பாடும் இதுவே என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதியுதீன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் ஆகியோரும் தெரிவித்துள்ளதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மிகவும் முன்னதாகவே சர்வதேச நாணய நிதியத்தை நாடியிருக்க வேண்டும் என்று தான் நம்புவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் நிகழ்த்திய உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு ரசாயன உரம் வழங்காதது தவறு என்றும் அரசாங்கம் மீண்டும் ரசாயன உரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சினைகளால் மக்கள் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர். அது தொடர்பில் நான் மிகவும் மனம் வருந்துகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். வாழ்க்கை செலவை நகர்த்தி கொள்ள முடியாமல் இருக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வரிசையில் நேரத்தை செலவிடுவதால் ஏற்படும் வருத்தம், கோபம் என்பன மிகவும் நியாயமானது. கடந்த காலங்களில் எந்த குறைபாடுகளும் ஏற்பட்டிருந்த போதிலும் நிகழ்கால சவால்களை எதிர்கொள்வது, சிக்கல்களையும் முகாமைத்துவம் செய்வதும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாகிய தன்னுடைய கடமை என்றும் கூறினார். எந்தவித சவால்களுக்கு முகம் கொடுக்காமல் தான் பின்வாங்க மாட்டேன் என மக்களுக்கு உறுதி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஒவ்வொருவரினதும் கோரிக்கைகளுக்காக பதவி விலகப் போவதில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்த சில அமைச்சர்கள் கூட விலகி இன்று விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கடும் மனவேதனை அடைந்துள்ளேன். நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதனாலேயே பதவி விலகுமாறு கோரப்படுகின்றது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கப்படும். பதவிகளை விட்டு விலகாது தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகிப்பது தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் உடன் அமலாகும் வகையில் நீக்கப்பட்டுள்ளதாக வாகன சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 1000 ரூபாவிற்கும் முச்சக்கர வண்டிகளுக்கு 1500 ரூபாவுக்கும் கார் சிற்றூர்திகள் மற்றும் ஜீப் ரக வாகனங்களுக்கு 5000 ரூபாவுக்கும் எரிபொருள் விநியோகிப்பது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தது. எனினும் பேருந்துகள், பார ஊர்திகள் உட்பட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் உளவு வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருந்தது. இவ்வாறான நிலையிலேயே வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த சகல எரிபொருள் வரையறைகளையும் நீக்குவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எரிபொருள் கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக கண்டி மகியங்கனை பிரதான வீதியின் திகின பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை பிரதேச மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் காரணமாக காக்காப்பள்ளி பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் கட்டுநாயக்க 18 மைல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதோடு கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் திரும்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவிசாவளை நகர்ப்பகுதியில் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் குறித்த பகுதியில் திரும்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கித்தூல்கல பகுதியில் ஹட்டனில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் பேருந்துகள் திரும்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பு பதுளை பிரதான வீதியை மறைத்து கப்புத்தொலை நகர் பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் காமன்வெல்த் தலைமை அலுவலகம் முன்பாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினரின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நெருக்கடிக்கு ராஜபக்சர்களை காண்டும் எனவும் அவர்களால் பதுக்கப்பட்ட பணங்கள் மீளவும் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். அத்தோடு பிரித்தானியா சமாதானப்படை இலங்கை சென்று நிலைமைகளை சீரமைக்க வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்று முதல் அமலாகும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் பொது போக்குவரத்து மற்றும் உள்ளக நிகழ்வுகளில் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் 4வது கோவிட் தடுப்பூசியை வழங்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன் தெரிவித்துள்ளார்.